பாரதியின் பற்றி நான் அறியும் போது பல்வேறு தகவல்களை நான் படித்திருக்கிறேன், சொல்ல கேட்டிருக்கிறேன், மேடைகளில் பேச செய்ததெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். எவர் ஒருவரும் பாரதி இறந்த போது அவருக்கு இரங்கல்பா பாடிய கவிஞன் ஒருவன் இருக்கிறான், அவன் பாடிய பாடல் இது என்று யாருமே சொல்லவில்லை. பாரதிக்கு இரங்கல்பா பாடிய கவிஞன் வர்மா என்று சொன்னார்கள். நாம் பெரிதும் ஆராதிக்கிற ஒரு கவிஞனுக்கு இரங்கல்பா பாடிய ஒரு கவிஞன் நம் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரே என்ற ஒரு பெரிய ஆவலோடு அந்த கவிதையை தேட ஆரம்பித்த போதுதான் வர்மாவை பற்றி நான் ஆய்வதற்கும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னால் வர்மா அவர்கள் எழுதிய புத்தகங்களை தேடி அலைந்து அந்த வகையிலே எனக்கு அவர் 1923 1951 வரை அவர் நடத்திய அந்த சத்திரியன் இதழ்களுடைய தொகுப்பு கிடைத்தது. அதே போல தமிழ் மன்னன், வீரபாரதி போன்ற இதழ்களின் தொகுப்பையும் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது அந்த தொகுப்பினை நான் வாங்கி படித்த போதுதான் இப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் இந்த சமுதாயத்திலே பிறந்திருக்கிறார், நாட்டின் விடுதலைக்காக தன்னையே இழந்திருக்கிறார், அவர் வாழ்ந்த காலத்திலே பெரும் கவிஞர்களெல்லாம் இருந்ததை வரலாறு பதிவு செய்திருக்கிறது, ஆனால் இந்த கவிஞனை மட்டும் ஏன் இந்த சமூகம் புறக்கணித்தது என்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரவர்மா அவர்களினுடைய தந்தையார் பெயர் சுகவன கண்டர், அம்மா பெயர் லட்சுமி அம்மாள். அர்த்தநாரீஸ்வரவர்மா சேலத்தில் பிறந்தவர், அந்த காலத்து 10வது படித்தவர், அதுவும் ராஜாஜியோடு சேர்ந்து படித்தவர். அர்த்தநாரீஸ்வரவு 101 இங்கதான் தங்கி இருந்தாரு. வீட்டுல 6:30 இருந்து பரப்பாடி வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வருவாரு. அப்புறம் எதனா ஒரு புக் எழுதுவாரு, படிப்பாரு. வெளியில போகும்போது ஒரு கைப்பையில அவருக்கு ஒரு கொடை இருக்கும், ஒரு தடி வச்சுட்டு இருப்பாரு, ஒரு கைப்பையில கொஞ்சம் புஸ்தகம், ஒரு தொட்டி துணி இருக்குமோ என்ன சொல்ல அதை தான் எடுத்துட்டு போவாரு. வரும்போது அதே மாதிரிதான் வருவாருங்க. அந்த புஸ்தகத்தெல்லாம் உட்காந்து எங்க அப்பா வச்சிருக்கிற புஸ்தகம் இவரு சீன புஸ்தகத்தெல்லாம் எப்ப பாரு புஸ்தகத்தை பற்றி கேட்பாரு. தமிழ் மண்ணில பல்வேறு பகுதிகளுக்கு பயணப்பட்டு களப்பணி ஆற்றுகிறார். புதுச்சேரியில போய் 1924 சூரியோதயம் என்கிற ஒரு இதழை பத்திரிகையை வெளியிடுகிறார். பல்வேறு இதழ்களை வீரபாரதி, சத்திரிய சிகாமணி என்ற இதழ்களோடு சூரியோதயம் என்கிற இதழும் புதுச்சேரியில் வெளியிட்டது என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். வர்மா தாத்தாவுடைய புத்தகங்கள் சிலவெல்லாம் இப்பொழுது நாங்கள் அதை இலங்கை நூலகத்திற்கு அனுப்பியுள்ளோம். இலங்கையிலும் இப்பொழுது வர்மா தாத்தாவை பற்றி தெரிவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஆங்கிலம் நல்லா பேசுவார், ஆங்கிலம் நல்லா எழுதுவார், தமிழ் எழுதுவார், தமிழ் நல்லா படிப்பார், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி 5-6 மொழிகளுக்கு அவர் சொந்தக்காரர். சமஸ்கிருதம் தெரியும், சித்த வைத்தியம் தெரியும் அவருக்கு, கர்நாடக இசை தெரியும் அவருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவர் வீட்டில் உட்காந்து அவர் பாட்டு கர்நாடக இசையில் பாடி இருப்பார். அவர் ஒரு சிறந்த சித்த மருத்துவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் சித்தர் நெறிகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதிலே கவனமாக இருந்திருக்கிறார்.
அவர் பாட்டில் வந்து ஒரு பச்சை கலர் ஒரு மூலிகை எண்ணெய் வச்சு வைப்பார். இந்த மலையாளத்துக்கார பூச்சிக்கிற மாதிரி தலையிலேருந்து பால் வரைக்கும் அந்த எண்ணெயை நல்லா பூச்சிக்குவாருங்க. பூச்சிக்கிட்டு ஒரு ஒரு பால் மணி நேரம் பொறிச்சு அப்புறம் போய் நல்லா வெந்நீரில் குளிச்சுட்டு உதற சொல்லி அந்த பூணூலில் அவர் அந்த கையால் பூணூலில் உருவி அந்த பிராணாயாமம் செஞ்சு அந்த தண்ணியை வந்து அவர் மூணு முறை சாப்பிட்டுட்டு அதை அது முடிப்பார். அவர் ஒரு தியாகி, பாரதியை பற்றி மிகுந்த மதிப்புடையவர். அவர் காலத்தில் நடந்த அரசியல் இயக்கத்தில் தேசிய விடுதலைக்காக ஒரு காந்தியவாதியாக இருந்த அவர் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியடிகள் அவர்களுக்கு திருவண்ணாமலையில் அவர் தலைமையில் வரவேற்பு தந்து அவரை கௌரவித்தார். சுதந்திர போராட்டத்தை ஜெயிலுக்கு போகும்போது இவரும் ஜெயிலுக்கு போனவர், சிறை சென்றவர். சாதிய விடுதலையை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்திருக்கிறார். சாதிகள் தங்களுக்கிடையிலே பண்பாட்டு விடுதலை பெறாத வரையில் அரசியல் விடுதலை என்பது பயன்படாததாக இருக்கும் என்பதனை வேறு பல அறிஞர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அயோத்தி தாச பண்டிதர், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்களும் பண்பாட்டு விடுதலையை அவர்கள் வற்புறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் அர்த்தநாரீஸ்வர் வர்மா அவர்கள் தனக்கு பழக்கமான, தனக்கு அறிமுகமான, தான் பிறந்த குடியைச் சேர்ந்த வன்னியர்களினுடைய பண்பாட்டு விடுதலைக்கு பாடுபட்டிருக்கிறார். இவர் 1923 சத்திரியன் என்ற இதழை தொடங்கினார். இவர் பல்வேறு கஷ்ட நஷ்டங்களுக்கு இடையில் இந்த இதழை தன்னுடைய 80வது வயது வரையில் இந்த சமூக மேம்பாட்டிற்காக தொடர்ந்து நடத்தி வந்தார். நிழலில் தொடர்ந்து கவிதைகளை, மொழிபெயர்ப்பு கவிதைகளை, சிறந்த கவிதைகளை எல்லாம் படைத்த அவர் காந்தியவாதியாக இருந்து தன்னுடைய கவிதைகளை இந்திய தேசியத்திற்கும் தமிழ்ப்பணிக்கும் அமைத்து தந்த ஒரு வரலாற்றுக்குரிய பெருமை. பாரத மாதாவை வீரபாரதியாகவும் சுப்பிரமணிய பாரதியாரையும் வீரபாரதியாகவும் கண்டு தேசிய கவியாக மலர்ந்தவர். தேசிய கவியாக இருக்கிற அதே நேரத்தில் தன்னுடைய மக்களினுடைய விடுதலைக்காகவும் பாடுபட வேண்டும் என்பது அவருடைய உயர்ந்த குறிக்கோளாக இருந்திருக்கிறது. கலவரம் நடந்தாலும், கேடு நடந்தாலும், கொள்ளை நடந்தாலும், கொலை நடந்தாலும் காவல்துறையில் அந்த பகுதியில் இருப்பவர்கள் குற்றம் செய்வதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னதாக அந்த பகுதியில் இருக்கிற வன்னியர்களெல்லாம் காவல் நிலையத்தினுடைய காவலில் வைப்பாங்க. குற்றம் புரிந்ததாக காவல்துறை நம்புபவர்கள் பிடிக்கிற வரையில் காவல் நிலையத்துக்கு சென்று வர வேண்டிய நிலை உண்டு. இது போன்ற பல பாதிப்புகள் இருந்தது. அதை எதிர்த்து மாநிலம் முழுக்க வன்னியர்கள் போராடிய நிலையில் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்தின் மூலமாக முதன்மையாக நின்று வழக்காடியவர் கோபாலன். அதில் வெற்றியும் கண்டார். ராத்திரிலாம் வந்து
கீப்பர் தான் இல்லை பெட்டர் மார்க்ஸ் வைத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்றது தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி இந்த தெரு பூரா பிரச்சாரம் பண்ணுவார் நைட்டில் நைட்டில். அது எனக்கு நல்லா காதில் என்ன ஒழிச்சிட்ருக்கு. தான் யார், வரலாற்றில் தன்னுடைய சாதியினருடைய பங்கு என்ன என்பதனை வரலாற்று ஆய்வோடு புரிதலோடு எதிர்கொண்டவர் என்பதனால்தான் பல்லவவர்மன், மகேந்திர பல்லவவர்மன் அப்படிங்கிற சொல்லலாம் ஒரு ஊக்கம் தெரிகிறது. அந்த தாங்கள் பல்லவ பரம்பரையை சார்ந்தவர்கள் என்பது மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பெயரோடும் அந்த வர்மா என்கிற சொல்லி சேர்க்கப்படுகிறார். கும்பகோணத்தில் இருக்கிற தமிழ் மன்னர்குல சங்கத்தினர் ராஜரிஷி என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் சத்திரியர்கள், தாங்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள். இந்த சத்திரியர் என்ற சொல்லுக்கு பொருள் காவல் செய்பவன், அதாவது காவலன், அரசன் என்கிற பொருள். வர்மா தன்னை எந்த அளவுக்கு சத்திரியனாக காவலனாக உணர்ந்திருக்கிறார் என்றால், தந்தை பெரியார் போன்றவர்கள் பிராமணர்களை குறைத்து பேசிய காலங்களில் பிராமணர்களையும் காப்பாற்ற கடமைப்பட்டவன் தான், பிராமணர்களுக்கும் பாதுகாப்பு தரப்பட வேண்டியவன் சத்திரியன் என்கிற புரிதலில் பிராமணர்களுக்காகவும் அனுசரணையாக பேசியவர் வர்மா அவர்கள். வைதிக நெறியாளராக இருந்தார், பிராமணர்களுடைய நல விரும்பியாக இருந்தார். எந்த விதத்திலும் பிராமணர்களுக்கு கேடு வரக்கூடாது என்று சொன்ன நேரத்திலே ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு பிராமணர்கள் தமிழர்களே, அவர்கள் ஆரியர்கள் அல்லர் என்பது வர்மாவினுடைய கருத்து. சேலத்தில் தன்னுடைய 33வது வயதிலேயே பழப்பெறிவார் சபை என்கிற ஒரு அறிவார்ந்த சபையை உருவாக்குகிறார்கள். அதாவது 1907 அந்த சபையை உருவாக்கி அதில் நாயன்மார்களுடைய நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டாடுவது என்ற ஒரு இனத்தோடு அந்த சபையை உருவாக்கி அதற்கு நஞ்சடையார் கந்தசாமி தொண்டர் அவர்களையும் ராஜாஜி அவர்களையும் கூட ஒரு ஆண்டுக்கு தலைவராக கொண்டு அந்த சபையை சிறப்பாக நடத்தியிருக்கிறார். சாதி அடிப்படையில் நடந்த நாடார் இன பிரச்சனையில் சத்திரியன் இதழ் மூலமாக இவர் தலையிட்டு ஒரு விரிவான வரலாற்று தரவுகளோடு கூட அந்த சாதி பிரச்சனையை அணுகுகிறார். நாடார்கள் நாங்கள் சத்திரிகள் என்று கூறிய பொழுது அவர்களை எதிர்த்து வாதாடி அதில் வெற்றி பெற்ற மேதைதான் நம்முடைய வர்மா அவர்கள். திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் சென்று தினம் தினம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற இளைஞர்களையும் பெண்களையும் விழிப்புணர்வு படுத்தினார். அந்த வகையில் தான் திருவண்ணாமலை இருக்கின்ற மக்களோடு அவர் நெருங்கி பழகி விடியற்காலையிலே பெண்களிடமெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும், வீட்டிலே இருக்கின்ற ஆண்களை திருத்த வேண்டும் என்ற எல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றார். அவர் தீய பழக்க வழக்கங்களை தீக்கிரையாக்கியவர். சுடுகாட்டிலே தான் தீ எரியும், இளைஞருடைய வாயிலே ஏன் தீ எரிகிறது என்று கவிதையிலே படமாக தீட்டி இளைஞர்களுக்கு புத்தி புகுத்திய மாபெரும் வழிகாட்டி நம்முடைய வர்மா அவர்கள். பன்னியர்கள் பள்ளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசர்களைப் போல வாழ வேண்டும், அவர்களுடைய ஆச்சாரம் அரசர் குல ஆச்சாரமாக இருக்க வேண்டும், பெருமைக்குரியவனாக நிற்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப கனவு கண்டவர், ஆசைப்பட்டவர். அதனால்தான் முதலில் பன்னியர்களுக்கு கல்வி அறிவு வேண்டும் என்று தன்னுடைய உபதேசத்தினுடைய முதலாவதாக அவர் சொல்ல விரும்புவதே கல்லுங்கள், கல்வியை கல்லுங்கள் என்பதுதான். தனி மனிதனுடைய வாழ்வியல்ல அக்கறை கொண்டவராக இருந்திருக்கிறார். வேற்றுமை நமக்கு ஆகாது, ஒற்றுமையே நமக்கு மருந்து, கல்வியே கண், கல்லை குடிப்பவன் கரும சண்டாளம் போன்ற வாக்கியங்களை எல்லாம் அவருடைய உபதேசங்களாக தொடர்ந்து சொல்லி வந்திருக்கார். அவர் எழுதிய அந்த மது ஒழிப்புக்கு எதிரான பாடல்கள் இன்றும் நம்முடைய மாணவர்களுக்கு பாட புத்தகத்திலே பதிவு செய்ய வேண்டிய அளவுக்கு இருக்கிறது. அவருடைய தனியான அறிவாற்றல், அதன் காரணமாக அவரால் கவிதைகள் பாடல்கள் இயற்ற முடிஞ்சது, மது விலக்கு பிரச்சாரம் பண்ண முடிஞ்சது. ஆதரவுன்றது வன்னிய மக்களுடைய அதிகமாக இருந்தது, எல்லா மக்களுக்கும் அவருக்கு ஆதரவு இருந்தது. அதனோடு கூட சத்திரிய இதழில் இந்தியாவினுடைய வரலாறு,
வடமொழியில் எழுதப்பட்டிருக்கிற நீதி இலக்கியங்களை தமிழில் கவிதை அமைப்பிலேயே செய்யுள் அமைப்பிலேயே மொழிபெயர்த்து வெளியிட்டது, அதற்கு உரையையும் எழுதி வெளியிட்டிருப்பது, இது ஒரு மிக முக்கியமான பணி. அது இதழை ஒரு சமகால பிரச்சனையோடு கூடவும் வரலாறு சார்ந்தும் இந்தியா என்கிற ஒரு அமைப்பில் வடமொழி சார்ந்து இருக்கிற இலக்கியத்தை நீதித்தன்மையை தமிழில் பதிவு செய்கிற ஒரு போக்கையும் சத்திரியன் இதழில் அமைத்திருக்கிறார். போலீஸ்மார்கள் உலகத்தில் வாழக்கூடாது என்று திட்டி சத்திரியில வடித்து தூத்தவர் நம்முடைய வர்மா அவர்கள். கோபால்சாமி நாயக்கரும் அண்ணாசாமி நாயக்கரும் இணைந்து 1888 வன்னியகுல சத்திரிய மகா சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவிக்கிறார்கள். இந்த சங்கத்தை முன்னெடுப்பதற்காக தன்னுடைய முழுநேர பணியாக கொண்டு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று இந்த சங்கத்தினுடைய கிளைகளை தோற்றுவிக்கிறார். இதனுடைய வரலாற்றை வன்னியர் சங்க காவியம் என்றே ஒரு நூலையும் இயற்றுகிறார். கலெக்டரிவார சபை என்ற ஒரு இளைஞர் சபையை தொடங்கி இளைஞர்களுக்கெல்லாம் பயிற்சியை கொடுத்திருக்கிறார். பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த போராட்டங்களை பற்றிய விஷயங்களையெல்லாம் தான் நடத்தி வந்த சத்திரிய நிதனிலே கட்டுரைகளாக அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். மணிப்பிரவாள நடை என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் கலந்த மொழியிலேதான் அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்திய சுதந்திரத்திற்காக தன் கவிதைகளை அதிகம் எழுதியவர் பாரதியார் அவர்கள். சுதந்திரத்திற்காக போராடிய கவிஞர்களில் பாரதியார் முக்கியமானவர். அவர் இறந்த பொழுது தேசிய விடுதலைக்காக போராடிய காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவருடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ளவில்லை. இறுதிச் சடங்கில் கவிஞர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை. துணிவாக கலந்து கொண்ட ஒரே ஒருவர் நம்முடைய அர்த்தநாரீஸ்வரவர்மா அவர்கள். அவர் பாடிய இறங்கற்பா சங்க இலக்கியத்திற்கு நிகரான பா என்று போற்றப்படுகிறது. பாரதிக்கு அவர் எழுதிய இறங்கற்பாவில் இடி ஏறு எதிர்ந்து பட அறவு என்ன செந்தமிழ் மாது நொந்து வருந்தவும் இசைத்தமிழ் வாணர் அசையாது அழுங்கவும் கூற்றுவன் என்னும் மாற்றலன் நேற்று நின் உடல் உயிர் வேற்றுமை கண்டான் என்று குறிப்பிடுகின்றார். பாரதியை இழந்த தமிழன்னை இடிக்கு அஞ்சுகிற பாம்பை போல அஞ்சினால் நீ மீண்டும் வந்து இந்த தமிழ்நாட்டிற்கு இந்திய தேசியத்திற்கு பணி செய்வாய் என்பதாக முடித்துள்ளார். ராஜரிஷி அவர்கள் தன்னுடைய இதழான சத்திரியன் இதழில் தொடர்ந்து கவிதைகளை மொழிபெயர்ப்பு கவிதைகளை சிறந்த கவிதைகளை எல்லாம் படைத்த அவர் தன்னுடைய கவிதைகளை இந்திய தேசியத்திற்கும் தமிழ்ப்பணிக்கும் அமைத்து தந்த ஒரு வரலாற்றுக்குரிய பெருமை. பாலாத்துல போய் சமாதியாகணும் திருவண்ணாமலை அந்த முத்தி கழிக்கணும் அந்த சமாதியில் தான் நான் போய் சொல்றேன் இங்க வரமாட்டேன் நீங்க வாங்க அங்க அப்படின்னு வருமா தாத்தா வந்து எங்கள் கல்யாணத்துக்கு முன்னே இருந்து அவர் தான் எல்லாம் நின்று நடத்தி வச்சார். அருணாச்சல பிள்ளை ரோட்டிக்கார் பரம சிவம் அருணாச்சல பிள்ளை இவங்க அவர்கிட்ட போவார், இங்கே வருவார், மண்டியில் இருப்பார். கடைசி காலத்தில் மண்டியிலே ஜீவ சமாதி அடைஞ்சார். அவர் எட்டும் போய் அடக்கம் பண்ணது எல்லாம் எங்கள் அப்பா தான்.
அவருடைய அபிஷேகத்துக்கு தண்ணி சேர்ந்து போய் ஊற்றினதும் நான் தான், என்னுடைய கையால் தான் தண்ணி கும்பிட கொடுத்தேன். அவர் பாடியை தூக்கி வச்சு எடுத்துன்னு போகும்போது தூக்கம் போகிறதுக்கு முத்தாரம் கொண்ட மின் வரிசையிலையும் எல்லப்பூ பூஜை பின்னாடி சின்னசாமி பூ பூஜையும் நாராயணசாமி நாயக்கர் இவங்க நாலு பேர் தான் தூக்கின்னு வராங்க. ஒரு நாங்கள் ஒரு போகிற அங்கே போகிற ஒரு 20-30 பேரில் நான் ஒரு ஆள் தான் சின்ன பையன். டிசம்பர் மாதம் அவருக்கு நினைவு அஞ்சலி செலுத்தின்னு இருக்கிறோம். பக்கத்துல எங்கள் அப்பாவையும் இறந்த உடனே தாத்தாவுக்கு பக்கத்துல எங்கள் அப்பாவையும் வச்சுட்டோம். தாம் பிறந்த குலத்துக்கு மகாநிதியமாக விளங்குகிறார் அர்த்தநாதீஸ்வரருமா என்று திவான் பகதூர் கிருஷ்ண ஐயர் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அவர் இறந்தப்ப செய்தியை கேட்டு ராஜாஜி அவர்கள் வந்து கல்கியில ஒரு பக்கத்துல ஒரு மகான் மறைந்தார்னு ஒரு கட்டுரை. ஜூலை 27ஆம் தேதி பிறந்த நாள் விழாவாகவும் குரு பூஜை விழாவாகவும் கொண்டாடுவோம். அன்று வந்து காலையில் அவரது ஈசானியலிங்கம் அருகில் உள்ள அவரது சமாதியில் அவருக்கு அபிஷேகமும் பின்னர் திருநாளின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வன்னியர் மடாலயத்தில் குரு பூஜை யாகமும் அதை பின்னிட்டு சாமியார்களுக்கு காவி உடை அளித்தும் மற்றும் ஏழைகளுக்கு அன்னதான உணவுகளை அளித்தும் அன்றைய நாளை அவரது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறோம். நான் அவர்களுக்கு அறிவாயிருந்தான் நான் செய்த சேவைகளும் குழந்தைகளும் அவரை சில நேரத்தில் நிகழ்படுத்துகிறார் அவர்கள் அடிப்பார். அவர் வீட்டில் வாழ்ந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. சுதந்திர போராட்டத்திற்காக நடத்தப்பட்ட பத்திரிகைகளில் முதல் முதலில் தடை செய்யப்பட்ட பத்திரிகை வீரபாரதி. சுதந்திர கனல் தெரிக்கை எழுதப்பட்டதன் காரணமாக இந்த பத்திரிகை ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்டது. பாரதியார் ஆசிரியராக இருந்த சுயசிரமத்திறன் என்ற பத்திரிகையில் கூட தடை செய்யப்படவில்லை. இந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு நாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. இவரை விட்டுவிட்டு நாமக்கல் கவிஞரை முதல் ஆஸ்தான கவிஞராக காங்கிரஸ் அரசு நியமித்தது அர்த்தநாரீஸ்வர வர்மாவுக்கு செய்யப்பட்ட துரோகம் என்றே நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கு எப்பயும் உண்டு. அவர் சொன்ன அறிவுரை எங்கள் அப்பாவுக்கு தெரியும். எங்கள் அப்பா எனக்கு சொன்ன அறிவுரை அவன் தாத்தா அவங்க சொன்னது அப்பா நல்லபடியாக சந்தோஷமாக இருங்கடான்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு போயிருக்கிறாரு. மேலேருந்து எங்களை கண்டிப்பாக வாழ்த்து வருங்க.